ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நானே செய்ய போகிறேங்க. என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் மில்க் தான் செய்ய போகிறேன். வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாலை கட் பண்ணிட்டு நல்லா வடிக வச்சுருக்கேன். வாவ், செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். நான் செஞ்சது அடிபொலியா இருக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நானே செய்ய போறேங்க. என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் மில்க் தான் செய்ய போறேன். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், இப்போ கஸ்டர்ட் மில்க் செய்ய எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கத்திரிக்கோலால் பாலை நறுக்கிட்டு அப்படியே வடிகட்ட வேண்டியதான். அப்படியே நல்லா வடிகட்டுங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வடிகட்டின பாலை காய்ச்ச வேண்டியதான். வாங்க, காய்ச்சும். நல்லா காய்ச்சணும். ஒரு வழியாக பால் பொங்கிருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கஸ்டர்ட் பவுடர் கொட்ட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் இருக்கு. இதை வந்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணியில் மிக்சிங் பண்ணிட்டு தான், கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மிக்சிங் பண்ணிட்டு தான். வாங்க, மிக்ஸ் பண்ணுவோம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சிங்கை போட வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கஸ்டர்ட் ஃப்ளேவர் நல்லா ஆட் ஆயிருக்கு. பாருங்கள், கலரை பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு பாலில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். வாங்க, மிக்ஸ் பண்ணுவோம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பிறகு இப்படி தான் இருக்கும் மில்க்கு. பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும். சீனி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா சேர்த்த பிறகு பாலை ஆற விட்டுட்டு அப்புறம் பழங்கள், நம்ம வெட்டி வச்ச பழங்களை சேர்க்க வேண்டியதுதான். கஸ்டர்ட் மில்க்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நானே ரெடி பண்ணுறேன். இதுக்காண்டியாவது ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஆற வைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சித்த நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல அந்த பழங்கள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். இன்னும் கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்த பிறகு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, நம்ம சேர்த்து வச்சிருந்த ஃப்ரூட்ஸை இதில் கஸ்டர்ட் மில்க்கில் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் பொருள்னு. வாங்க, மில்க் நல்லா திக்னஸாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்க. நான் வந்து நோம்பு டயத்தில் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்துலாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றது. ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் செஞ்சது அடிப்பொலியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், சீ யூ.